Tamil Islamic Post. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, காசா இஸ்ரேல் அப்டேட்டுகளில், காசா இஸ்ரேல் போர் நிலவரங்களில், முக்கியமாக தற்போதைய போர் நிலவரம் என்பது இஸ்ரேலுக்கு மிக மிக எதிரான ஒரு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் என்ற ஒரு நாடு, அதை சுற்றி பல அமைப்புகள், எந்த நாடும் ஈரானை தவிர எந்த நாடும் இஸ்ரேல் அரசியல்ல தாக்கவில்லை, பல நாடுகள் பல அமைப்புகள், ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஈராக்கினுடைய போராளிகள், அது மாதிரி ஹவுத்திகள் என்று பல குழுக்கள் இஸ்ரேலை தாக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த குழுக்களின் தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல், இந்த குழுக்களின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் இஸ்ரேல் சிதைந்து கொண்டிருக்கிறது, நாசமாகி கொண்டிருக்கிறது, அழிந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்போதைய செய்தி. சில தினங்களுக்கு முன்பு, ஒரு 10-12 தினங்களுக்கு முன்பு, ஈரான் ஒரு படுபயங்கரமான தாக்குதலை இஸ்ரேலின் மீது தொடுத்தது. அதற்கு இதோ பதிலடிக்க கொடுக்க போகிறேன், இதோ அமைச்சரவை அனுமதி கொடுத்து விட்டது, நெதன்யாகும் கேளந்தும் முடிவெடுப்பார்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த இஸ்ரேல், ஈரானுடைய அணுகுலையை தகர்க்கப் போகிறோம், ஈரானுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை தகர்க்கப் போகிறோம், ஈரானுடைய எண்ணெய் உற்பத்தி நிலையங்களை எல்லாம் தகர்க்கப் போகிறோம் என்று வெத்து வேட்டுக்காக வேண்டி பேசிக் கொண்டிருந்த இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய மிரட்டலை தொடர்ந்து, அச்சுறுத்தலை தொடர்ந்து தற்போது சுருதி இறங்கி பேச ஆரம்பித்திருக்கிறது. ஈரானின் அணு உலைகளை நாங்கள் கை வைக்க மாட்டோம் என்று இஸ்ரேல் தற்போது சொல்லியிருக்கிறது. அது மாதிரி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் நாங்கள் செய்ய மாட்டோம், கை வைக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறது. இவர்களுடைய தாக்குதலுக்கு எட்டாத தூரத்தில்தான் ஈரானுடைய அணு உலைகள் இருக்கிறது என்பது வேற விஷயம். இருந்தாலும் இது அணு உலையை தாக்குவோம் என்று சொன்ன இஸ்ரேல் இப்போ தாக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறது. எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறது. இது வீராப்பு பேசிக் கொண்டிருந்தாலும் தங்களுடைய நிலையை உணர்ந்து, தாக்கினால் தமக்கு ஏற்படக்கூடிய அழிவை உணர்ந்து இப்படி இந்த விஷயத்தில் இஸ்ரேல் பின்வாங்கி இருப்பதாக கருதப்படுகிறது. அது மாதிரி காசா அமெரிக்கா தற்போது இது அமெரிக்காவை நம்புவதற்கில்லை. அமெரிக்கா இந்த போரில் முக்கியமான சூத்திரதாரியார் தான் அமெரிக்கா தான். அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் இல்லை என்றால் சில மணி நேரங்கள் கூட இஸ்ரேலால் செய்ய முடியாது, போரில் தாக்கு பிடிக்க முடியாது. இந்த ஒரு வருடமாக போர் செய்து கொண்டிருக்கிறது என்றால் இஸ்ரேல் அதற்கு அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் தான் காரணம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அமெரிக்கா தற்போது பல்வேறு நிர்பந்தங்களுக்கு உட்பட்டு, அது மாதிரி உள்நாட்டில் தேர்தலை சந்திக்க வேண்டியது இருக்கிறது, அது மாதிரி அரபு நாடுகளுடைய அழுத்தங்கள் இருக்கிறது, இவைகளையெல்லாம் மனதில் கொண்டு தற்போது சில மிரட்டல்களை இஸ்ரேலுக்கும் கொடுத்திருக்கிறது. மிரட்டுற அரசியல் தான் எது, யாருடைய அரசியல், அமெரிக்காவுடைய அரசியல் என்பது நமக்கு தெரியும். இப்போ அந்த ஜவாலியாவில வடக்கு காசாவில் என்ன செய்யுது, இஸ்ரேல் கடுமையாக தாக்கி கொண்டிருக்கிறது. தாக்கி கொண்டிருப்பதோடு மட்டுமில்லாமல் அந்த பகுதிக்கு உணவுகள், நிவாரணப் பொருட்கள், உதவி பொருட்கள் செல்கின்ற பாதைகளை அடைத்திருக்கிறது. அதனால் அங்க இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் உணவுகள் இல்லாம செய்யறாங்க, அதாவது பசியோடு பட்டினியோடு. ஒரு பக்கம் போர் சூழல், மறுபக்கம் உணவில்லாத நிலை என்ற நிலையில பாதிப்புக்குள்ளாகி அந்த மக்கள் மடியக்கூடிய இறக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கூட என்ன செய்யறது ஏற்படுகிறது. இதை உலக நாடுகள் அனைத்தும் கடுமையாக கண்டித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா தற்போது இஸ்ரேலுக்கு சொல்லி இருக்கிறது, அந்த அதிகமான நிவாரணப் பொருட்கள், உதவி பொருட்கள் வடக்கு காசாவிற்குள்ள சென்றாக வேண்டும். அப்படி செல்லவில்லை என்றால் இந்த உணவு பாதைகளை நீங்கள் அடைத்து உணவுகள், உதவி பொருட்கள் சென்றடைவதை நீங்கள் தடுப்பீர்களே ஆனால் உங்களுக்கு நாங்கள் செய்ய மாட்டோம், இனி ஆயுதங்கள் தருவதையும் குறைத்து விடுவோம் என்று அமெரிக்கா சொல்லி இருப்பதை தொடர்ந்து தற்போது அங்கு உணவுப் பொருட்கள் செல்ல ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் வருகிறது. போதுமான அளவிற்கு செல்லவில்லை என்றாலும் கூட அந்த உணவுகளை வழங்கக்கூடிய ஐநாவுடைய அமைப்பு ஒன்று அங்கே இருக்கிறது. அமெரிக்காவினுடைய இந்த மிரட்டலுக்கு பிறகு வடக்கு காசாவை நோக்கி நிவாரணப் பொருட்கள் செல்வதாக அந்த ஐநாவினுடைய அமைப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்படி
மக்களை அழிப்பதை தவிர அப்பாவிகளின் மீது குண்டு போட்டு அழிப்பதையும், அப்பாவிகளை பசிக்க வைத்து தாகிக்க வைத்து அழிப்பதையும் தவிர வேற எந்தையுமே இந்த ஒரு வருட போர்ல யாரும் செய்யல, இஸ்ரேல் செய்யவில்லை என்பதுதான் உண்மை. மாறாக இஸ்ரேல் அழிந்து கொண்டிருக்கிறது. நான் சொன்னது மாதிரி இப்போ உண்மையிலேயே எல்லா அந்த அமைப்புகள் வந்து ஹிஸ்புல்லாவாக இருந்தாலும் சரி, ஹமாஸாக இருந்தாலும் சரி, தங்களுடைய தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். முன்பு இருந்ததை விட, ஒரு வருடத்திற்கு முன்பு இருந்ததை விட தற்போதைய தாக்குதல்கள் தீவிரமடைந்திருக்கிறது. எதுக்கு மத்தியில? பல்வேறு இழப்புகளுக்கு மத்தியில பல தலைவர்கள் எங்க இஸ்மாயில் ஹனியா படுகொலை செய்யப்பட்டார் ஈரானில் இருந்து, இது மாதிரி இங்க லெபனானுடைய ஹசன் நசுருல்லா கொல்லப்பட்டார், ஃபுவாது ஷுக்குர் கொல்லப்பட்டார்கள், இது மாதிரி பல முக்கிய தலைவர்களை இழந்துவிட்ட நிலையிலும் கூட சில தலைவர்கள் இறந்திருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் இன்னும் சில தலைவர்களையும் சேர்த்து செய்கிறது வந்து நாங்கள் அங்க ஈரானுடைய புரட்சிப்படை, தற்போதைய புரட்சிப்படையின் தலைவராக இருக்கக்கூடிய காசிம் ஹானியை கொண்டு விட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் நேற்று காசிம் ஹானி ஈரானில் ஆயத்துல்லா அந்த அலி கோமேனியை சந்திக்கக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கிறது. இப்ப இவர்கள் சொன்னது பொய், இவர்கள் பொய்யத்தான் சொல்லுவாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இவர்கள் சொன்னது பொய் என்பது நிரூபணமாக இருக்கிறது. ஹமாஸுடைய தலைவர் எஹிய சின்வாரை கொண்டு விட்டோம் என்று சொன்னார்கள். எஹிய சின்வார் அந்த படைகளை வழிநடத்தக்கூடிய, படைகளுக்கு உத்தரவிடக்கூடிய செய்திகள் தற்போது வெளியாயிருக்கிறது. இப்ப இவர்கள் பொய்யத்தான் சொல்லிக் கொண்டிருக்காங்க. அதே சமயத்தில் இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி கொல்லப்பட்டதாக சில செய்திகள் வந்ததை நம்ம செய்தோம், முன்பே சொல்லியிருந்தோம். அந்த அது பற்றி இன்னும் மர்மம் நீடிக்கிறது. அவர் கொல்லப்பட்ட செய்தி உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் கூட அவர் இன்னைக்கு வரையிலும் பொது தளங்கள்ல செய்யல, எந்த பேட்டிகளையும் வரல, பொது தளங்கள்ல அவருடைய காட்சிகள் எங்கேயுமே செய்யல, பதிவு செய்யப்படல. உண்மையில நாம் ஏற்கனவே சொன்னது போல அவர் கொல்லப்பட்டிருந்தாலும் கூட அந்த செய்தியை இஸ்ரேல் என்ன செய்யாது, வெளியே சொல்லாது. வெளியே சொன்னா அவங்களுடைய ராணுவம் ஏற்கனவே செய்யறானாக்கா ராணுவத்தை விட்டு ஓட போறேன், என்ன ஓடுறதுக்கு விடுன்னு செய்யறான், அனுமதி கேட்டுட்டு இருக்கிறான். 100, 120 பேரு, 500 பேர், 600 பேர் ஒவ்வொரு பகுதிகளிலையும் ராணுவ வீரர்கள் ராஜினாமா கடிதத்தை கையில வச்சிட்டு இருக்கிறான். அது மாதிரி அமைச்சர்கள்டே சொல்ல எங்களை விட்டுருப்பா, எங்களை விட்டா போதும் நிலைமையில ராணுவம் அங்க இருக்கிறது. இந்த நிலையில ஹெல்வி அந்த ராணுவ தளபதியே கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தி சொல்லப்பட்டால் இஸ்ரேல் எஞ்சி வந்து நெத்தனியாகவே விட்டுவிட்டு ராணுவம் அப்படியே ஓட்டம் பிடித்து விடும் என்ற அச்சத்தினால கூட இந்த செய்தி என்ன செய்யலாம், வெளியிடாம இருக்கலாம். அது மாதிரி இஸ்ரேலுக்குள்ள கடுமையான தாக்குதல்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, இஸ்ரேல தாக்க முடியாது, இஸ்ரேலுக்குள்ள ஏவுகணை போக முடியாது, அங்க அயர்டோம் இருக்குது, டேவிட் செல்லிங் இருக்குது, அது மாதிரி இது வந்து இன்னும் ஏரோ 3 ஏரோ 4 எல்லாம் செய்யுது, இஸ்ரேலுடைய வான்வெளியை பாதுகாப்பதாக இருக்கிறது, இங்கிருந்து செல்லக்கூடிய ஏவுகணைகள் எந்த ஏவுகணைகளா இருந்தாலும் சரி அயன்டோம் தடுத்து விடும், இல்ல டேவிட் செல்லிங் தடுத்து விடும், அல்லது ஏரோ 3 ஏரோ 4 எல்லாம் செய்யும் தடுத்து விடும், இவைகளை எல்லாம் நாங்கள் இந்த தொழில்நுட்பங்களை எல்லாம் நிறுவி இருக்கிறோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். இந்த இவைகள் உண்மையிலே நிறுவப்பட்டிருந்தாலும் கூட இவைகளுக்கென்று ஒரு சில அஞ்சு வந்து அளவு இருக்கிறது. அந்த அளவிலான ஏவுகணைகளை பொறுத்த ஒரு அஞ்சு வந்து அயன்டோப் இருக்கிறது என்றால் அதற்குள்ள ஒரு 30-40 அந்த ஆண்டி மிசைல் ஏவுகணைகள் இருக்கும் வந்து, அப்ப அந்த ஏவுகணைகள் வருகின்ற பொழுது இந்த அயன்டோப்ல இருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த 20-30 ஏவுகணைகளை இதுல வச்சிருப்பான். இவைகள் இந்த 20-30 தான் தடுக்க முடியும். இப்ப ஹிஸ்புல்லாக்கள் ஏவுகணை என்னன்னாக்கா 5, 10, 20 எல்லாம் ஏவுறது இல்ல, 100, 150, 200 ஏவுகின்ற பொழுது 220-230 தடுத்தாலும் கூட பாக்கி உள்ளதான் எங்க போய் விழுது, இஸ்ரேல்ல போய் விழுகிறது, இலக்குகளை தாக்குகிறது, இஸ்ரேலுக்கு அழிவை ஏற்படுத்துகிறது, இஸ்ரேல் ராணுவத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மையாக இருக்கிறது. இப்ப இஸ்ரேலிய மக்களை என்ன செய்யறாங்க, வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய அந்த வீர யார் வந்து தலைவர்கள் இருக்காங்களா இல்லையா, நெத்தன்யாகுவை நோக்கி, கேலந்தை நோக்கி, அது மாதிரி இந்த டேவிட்டை நோக்கி எல்லாம் இஸ்ரேலிய மக்களே கேட்கிறாங்க. சொன்னியப்பா எங்கள்கிட்ட அயன்டோம் இருக்குன்னு சொன்னிய, இப்போ ஏவுகணை வருதுனாக்கா மக்கள் பதுங்கு குழிக்கு போறதுக்குனால ராணுவ வீரர் முந்தி கொண்டு ஓடுறான் பதுங்கு குழிக்குள்ள போறதுக்கு. அப்ப உன்னுடைய எஞ்சி வந்து ஏரோ 3 என்ன ஆனது, ஏரோ 4 என்ன ஆனது, அயன்டோம் என்ன ஆனது, டேவிட் செல்லிங் என்ன ஆனது என்றெல்லாம் இஸ்ரேலிய மக்களே தன்னுடைய நாட்டு தலைவர்களை நோக்கி, கேலந்தை நோக்கி, அது மாதிரி பின்யாமின் நெத்தன்யாகுவை நோக்கி கேட்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. அந்த அளவிற்கு எஞ்சி இது அங்க போ, அதாவது முன்பு போல என்ன இல்ல வந்து
அந்த தடுக்கக்கூடிய சக்திகள் இல்லை, ஒன்று ரெண்டு தடுக்கப்பட்டாலும் அதற்கும் அதிகமான ஏவுகணைகள் ஏவப்படுவதனால, ட்ரோன்கள் செலுத்தப்படுவதனால அது இலக்குகளை தாக்கி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலிய மக்கள் பதுங்கு குடிகளிலேயே செத்து உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது சாவுக்கு இணையான வாழ்க்கையை, மரணத்திற்கு இணையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான செய்தியாக இருக்கிறது. அது மாதிரி இஸ்ரேலுடைய ஒரு உளவு விமானம்னாக்க மிக உயரிய தொழில்நுட்பத்திலிருந்து இது உருவாக்கப்பட்ட ஒரு உளவு விமானம், ஹெர்மிஸ் 450 என்று சொல்கிறார்கள். இந்த விமானத்தினுடைய ஒரு விமானத்தினுடைய மதிப்புங்கிறது கிட்டத்தட்ட $500 கோடிக்கும் அதிகம் என்று சொல்கிறார்கள். இந்த அதிநவீன விமானத்தை கொண்டு உளவு பார்ப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட பொழுது அந்த விமானத்தை ஹிஸ்புல்லாக்கள் எதிர்த்து அழித்து தாக்கி அழித்திருக்கிறார்கள். இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இவ்வளவு பெரிய தொழில்நுட்பத்தில் உருவான அந்த ஏவுகணைகள், இந்த விமானங்களை, ஆளில்லாத விமானங்களை சிம்பிளாக அழித்து விட்டார்கள் என்று இஸ்ரேல் துடித்துக் கொண்டிருக்கிறது. அது மாதிரி ஏமன் MQM என்ற ஒரு இது உளவு பார்க்கக்கூடிய விமானங்கள், இதுல ஒரு கிட்டத்தட்ட 11 விமானங்களை ஏமன் போராளிகள் காலி பண்ணிட்டாங்க. இரண்டு இடத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க. மற்றவைகளை எல்லாம் தீயிட்டு எரித்து நெருப்பூட்டி எரித்து இருக்கக்கூடிய காட்சிகள், செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஆக பல முனைகளிலும் என்ன செய்யறது, இஸ்ரேல் செத்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் வேற வழி இல்லாம தவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கோபத்தை கொண்டு லெபனானில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களின் மீது காட்டுகிறது, அந்த வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களின் மீது காட்டுகிறது, நிராயுதபாணிகளாக இருக்கக்கூடியவர்கள் மீது செய்து தன்னுடைய கோபத்தையும் கொண்டு காட்டுகிறது. ஆயுததாரிகளே அதாலும் செய்யல, எதிர்கொள்ள முடியவில்லை. அது மாதிரி இஸ்ரேலுக்குள்ளும் பல்வேறு தாக்குதல்கள் தற்போது தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருக்கிறது. அஸ்தூதுக்குள்ள ஒரு தனிநபர், ஒரு பலஸ்தீன போராளி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி அந்த அஸ்தூதுள்ள இஸ்ரேலர்களை கொலை நடுங்க செய்திருக்கிறார். அது மாதிரி பேரு சபாவிலிருந்து தைமூனாவை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு பஸ்ஸை தீயிட்டு கொளுத்தி இருக்கிறார்கள். இந்த இடத்துல நம்ம வேற ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும், போர் என்பது போராளிகளுக்கும் அதாவது ஆயுததாரிகளுக்கு இடையேதான் இருக்க வேண்டும். அப்பாவி மக்களை போர் செய்யும் கூடியது பங்கெடுக்க செய்ய அப்பாவி மக்களை தாக்குவது தவறான செயலாகும். ஆனாலும் கூட இஸ்ரேல் அப்பாவி மக்களை தாக்குவதை மட்டுமே செய்து கொண்டிருப்பதனால, அதாவது அழைத்தது அழைக்கும் மிஸ்லிமா ஏற்றதா அழைக்கும் என்று குரானில் ஒரு சொல்லு இருக்கிறது. உங்களின் மீது வரம்பு மீறப்பட்டால் அந்த அளவுக்கு நீங்கள் வரம்பு மீறலாம் என்ற ஒரு அனுமதி இருக்கிறது. இந்த அனுமதியை பயன்படுத்திய என்னவோ தெரியவில்லை, அந்த ஒரு பஸ்ஸை இன்னைக்கு கொளுத்தி இருக்கிறார்கள். எங்க அந்த பேருசபாவிலிருந்து தைமூனாவை இன்னைக்கு சென்ற பஸ்ஸை. இப்படி இஸ்ரேல் முழுவதும் பல்வேறு இடங்களில் நினைச்சிருந்தது பதட்டமான சம்பவங்கள், இஸ்ரேலர்களை மிரள வைக்கும் சம்பவங்கள், இஸ்ரேலை அதிர வைக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மாதிரி அந்த இஸ்ரேலுடைய இந்த ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல்கள் அதிகமாகியிருக்கக்கூடியது இருக்கிறது. அதே சமயத்தில் வேறொரு செய்தியும் ஏற்படுகிறது, எங்க இஸ்ரேலுக்கு இதிடம் தற்போது ஆயுத பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி வருகிறது. நான் முதலே சொன்னால இஸ்ரேல் தன்னுடைய ஆயுதத்தை கொண்டு போராடுமையானால் ஒரு நாள் கூட செய்ய முடியாது, இந்த போர்க்களத்தில் நிற்க முடியாது. ஒரு வருஷமாக போர் செய்கிறது என்றால் அது மேற்கத்திய உலகத்தினுடைய ஆயுதங்களை கொண்டு, அமெரிக்காவுடைய ஆயுதங்களை கொண்டுதான் இது செய்கிறது. தற்போது அந்த வடக்கு காசாவிற்குள்ள நிவாரணப் பொருட்கள் செல்லவில்லை என்றால் ஆயுத உதவியை நிறுத்தி விடுவேன் என்று அமெரிக்கா சொல்லியிருப்பது போல சில ஆயுத சப்ளைகளையும் அது குறைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மாதிரி இந்த அமைதி படையின் மீது பன்னாட்டு ஐநாவினுடைய படையின் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து உலகத்தில் உள்ள பல நாடுகள் நான் உனக்கு இனிமேல் ஆயுதம் தரமாட்டேன் என்று கை விரித்திருக்கிறது. பிரான்ஸ் ஆயுதம் தரமாட்டேன் என்று சொல்லி இருப்பதாக தகவல்கள் வருகிறது. பிரிட்டன் வந்து ஆயுத உதவிகளை வெகுவாக குறைத்து விட்டதாக தகவல் வருகிறது. ஜெர்மன் ஆயுதம் தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டது. அது மாதிரி இன்னும் பல நாடுகள் ஆயுதம் தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டதுனால கிட்டத்தட்ட ஆயுத பற்றாக்குறையில் இஸ்ரேல் தவித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவே ஆயுதங்களை அளவோடு பயன்படுத்துங்கள், ஆயுதங்களை தேவையில்லாமல் பயன்படுத்தாதீர்கள், ஆயுதத்தினுடைய பற்றாக்குறை இருக்கிறது என்று வீரர்களுக்கு உத்தரவிட்டிருப்பதாக கூட ஒரு செய்தி வருகிறது. ஆக ஆயுத சிக்கலில் ஆயுதங்கள் இல்லாமல் இஸ்ரேல் தவிக்க ஆரம்பித்திருக்கிறது. எத்தனை நாளைக்கு இது பிறருடைய ஆயுதங்களை கொண்டு இவன் அடித்துக் கொண்டிருப்பான், மற்ற வெளியிலிருந்து ஆயுதங்கள் வருவது நின்றுவிட்டால்
இஸ்ரேலுடைய தோல்வி அரசியும் உறுதி செய்யப்பட்டுவிடும். அந்த இஸ்ரேலுடைய அந்த முன்னாள் ராணுவத்தினுடைய உளவுத்துறையின் தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் இந்த தாமர் ஹைமான் என்பவர் சொல்றாரு, நம்ம தெரிந்தோ தெரியாமலோ ஹிஸ்புல்லா லெபனானின் மீது கை வைத்து விட்டோம். இது மிகப்பெரிய தவறான செயலாக இருக்கிறது. லெபனானுடைய அந்த போர்முனை, லெபனான் போர்முனையில அதை நிறுத்துவதை பற்றி, போர் நிறுத்தத்தை பற்றி நாம் சிந்திக்க தவறினால், போர் நிறுத்தத்தை கொண்டு வர தவறினால் நம்முடைய இருப்புக்கு அது மிகப்பெரிய ஆபத்தாகும். நம்முடைய அழிவினுடைய மிகப்பெரிய அழிவு, நம் அழிவதை தவிர்க்க முடியாது என்று இஸ்ரேலுடைய முன்னாள் அந்த ராணுவத்தினுடைய உளவுத்துறை தலைவர் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. அது மாதிரி அந்த ஒரு கூட்டறிக்கை, எகிப்தும் சவுதியும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டிருக்கிறது சில தினங்களுக்கு முன்பு, நேற்று நினைக்கிறேன், நேற்று இந்த சவுதியினுடைய இளவரசர் எகிப்துக்கு சென்றிருந்தார். அங்கு அந்த எகிப்தினுடைய அதிபரோடு பல பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டு அவர் சவுதிக்கு திரும்பிவிட்டார். அதன் பிறகு இரண்டு நாடுகளும் சேர்ந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டறிக்கையில ஒரு சில விஷயங்களை சொல்கிறது. அதாவது வடக்கு காசாவுடைய மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் தடுத்து நிறுத்தப்படுவது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. இது மனிதாபிமானத்துக்கு எதிரான செயலாகும். இதற்கு எதிராக சர்வதேச நாடுகள் உடனடியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கூட்டறிக்கையை எகிப்தும் சவுதியும் சேர்ந்து வெளியிட்டிருக்கிறது. அது மாதிரி துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹாக்கான் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில, மஸ்ஜிதுல் அக்சா என்ற அந்த புனித தலம், பைத்துல் முகத்தஸ் என்று முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய அந்த புனித தலம், ஏதோ லெபனானுக்கோ அல்லது பலஸ்தீன முஸ்லீம்களுக்கோ மட்டும் சொந்தமானதல்ல, அது உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் சொந்தமானது, அது உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் உரிமைப்பட்டது. எனவே உலக முஸ்லீம்கள் இந்த விஷயத்துல தலையிட கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஒரு இஸ்லாமிய நாடாக, இஸ்லாமிய உலகின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய துருக்கி இனியும் வேடிக்கையை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது, துருக்கி இனியும் மௌனமாக செய்ய முடியாது, இருக்க முடியாது. உலக முஸ்லீம்களுடைய புனித தலத்தை பல விதங்களிலே இஸ்ரேல் களங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது, பல விதங்களிலே அதனுடைய மரியாதையை பறித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு எதிரான நடவடிக்கைகளை இஸ்லாமிய உலகம் இணைந்து எடுப்பதற்குரிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இனியும் அமைதியாக இருப்பதற்கு இல்லை என்று துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹாக்கான் அவர்கள் நேற்று ஒரு பேட்டியிலிருந்து சொல்லி இருக்கிறார். அது மாதிரி இஸ்ரேலுடைய அந்த ஹிஸ்புல்லா இஸ்ரேலை தாக்கி இருக்கக்கூடிய ஏராளமான செய்தி குறிப்புகள் வருகிறது. சஃபத் நகரை தாக்கி நொறுக்கி இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலுடைய அந்த லெபனான் இஸ்ரேல் எல்லையில் இருக்கக்கூடிய சஃபத் நகரை அடித்து நொறுக்கி இருக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு வீடியோ காட்சிகளை ஹிஸ்புல்லா வெளியிட்டு இருக்கிறது. அது மாதிரி அந்த அரபு நாடுகள், அது மாதிரி ஐரோப்பிய நாடுகளுடைய ஒரு உச்சி மாநாடு அரபு நாட்டில் நடந்தது. அந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட ஐரோப்பிய நாடுகளும் அரபு நாடுகளும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த கூட்டறிக்கையில ஐநாவினுடைய 2735வது தீர்மானம், தீர்மானம் என்ன பேசுதுன்னாக்கா காசாவினுடைய போர் நிறுத்தத்தை பற்றி பேசுகிறது, பணைய கைதிகளை மீட்பதை பற்றி பேசுகிறது. அப்ப இந்த போர், இந்த ஐநாவினுடைய தீர்மானம் 2735 உடனடியாக செய்யணும், நடைமுறைப்படுத்த வேண்டும், அதற்கு இஸ்ரேலை சம்மதிக்க வைக்க வேண்டும் என்று அந்த உச்சி மாநாடு கேட்டுக் கொண்டிருப்பதோடு, அதே மாதிரி இந்த முயற்சி, போர் நிறுத்த முயற்சிக்காக வேண்டி நீண்ட காலமாக முயற்சிகளை கத்தல் செய்து வருகிறது, எகிப்து செய்து வருகிறது, இதில் அமெரிக்காவும் சில நேரங்களில் பங்கு கொள்கிறது. இப்படி இந்த போர் நிறுத்த முயற்சியில பங்கெடுக்கக்கூடிய, அதற்காக உழைக்கக்கூடிய இந்த நாடுகளை நாங்கள் பாராட்டுகிறோம், இந்த நாடுகளுக்கு நாங்கள் உதவுகிறோம், இந்த நாடுகளுடைய கருத்துக்கள் தான் எங்களுடைய கருத்து என்றும் அந்த உச்சி மாநாடு ஒரு தீர்மானத்தில் கூறியிருக்கிறது. அது மாதிரி மக்கள் கட்டமைப்புகளை, அதாவது மக்களை தாக்குவதையும், நகரங்களை தாக்குவதையும், அந்த கட்டடங்களை, மக்கள் வசிக்கக்கூடிய கட்டடங்களை தாக்குவதையும், மக்களுடைய பயன்பாட்டுக்கு தேவைப்படக்கூடிய அந்த கட்டமைப்புகளை தாக்குவதும் கண்டனத்துக்குரியது, இதையும் நாங்கள் கண்டிக்கிறோம் என்று அந்த உச்சி மாநாடு என்ன செய்கிறது, ஒரு தீர்மானத்தில் கூறுகிறது. அது மாதிரி இஸ்ரேல், நான் சொன்ன இஸ்ரேலை நோக்கி ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் வந்து கூரியமடை மிக கூர்மையாக இருக்கிறது, அது மாதிரி மிக அதிகமாகவும் இருக்கிறது. அந்த அது அந்த அதன் தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்புல ஒரு செய்தியில, கர்மியல் என்ற ஒரு இஸ்ரேல் நகரத்தை நாங்கள், நகரத்திலிருந்த இஸ்ரேலின் ராணுவ தளங்களை ஏவுகணைகளால் துளைத்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்கிறது. அது மாதிரி ஹமாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில, ஜபாலியாவில் போர் நடக்குது, அந்த ஜபாலியாவுடைய ஒரு இடத்து ஒரு வீட்டுக்குள்ள
பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை அந்த கட்டடத்தில் மறைக்கப்பட்டிருந்த புதைக்கப்பட்டிருந்த கண்ணி வெடிகளை வெடிக்க வைத்து கட்டடத்தை சிதைத்து கட்டடத்தை வெடிக்க வைத்து அதில் இருந்தவர்களை என்ன செய்ய வந்து குற்றுயிரும் கொலையுதுமாக ஆக்கினோம். அதில் பலர்கள் இறந்து இருக்கிறார்கள் என்ற செய்தியை இது ஹமாஸ் வெளியிட்டிருக்கிறது. அது மாதிரி இன்னும் அந்த ஜமாலியாவில் ஸ்னைபர் தாக்குதலின் மூலமாக பல இஸ்ரேலி வீரர்களை சுட்டுக் கொண்டிருக்கக்கூடிய செய்தியையும் ஹமாஸ் வெளியிட்டிருக்கிறது. அது மாதிரி அந்த லெபனானுக்கு உளவு பார்க்க வந்த ஒரு இரண்டு ட்ரோன்களை எதிர்த்து தாக்கி விரட்டி அடித்த செய்தியை இது ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கிறது. அதே மாதிரி இஸ்ரேலிய நகரமான சுலேமியில் இந்த ஹிஸ்புல்லா நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் மிகப்பெரிய வெடிப்பங்கு ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த பகுதிகள் தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பதாகவும் அந்த தீயணைப்பு அந்த தீயை அணைப்பதற்காக வேண்டி பல தீயணைப்பு படைகள் போராடி கொண்டிருப்பதாகவும் என்ன செய்கிறது செய்திகள் வருகிறது. இப்படி இது போன்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு இன்ஷா அல்லாஹ் பகிர்வோம். இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் மட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.